இப்போ யாராச்சும் நம்மளை கேட்பாங்களாப்பா, ஏதாச்சும் நம்ம ஃபோட்டோ செல்ஃபி எடுத்துக்கலாமா, அந்த மாதிரி அந்த அளவுக்குலாம் இன்னும் போகலை. பட் ஆனால் வந்து நான் என் பொண்ணுக்கு வேக்சின் போடுற இடத்துல வந்து ரெண்டு மூணு பேர் வந்து வந்து இந்த மாதிரி உங்களை தமிழ தமிழர் ஷோவில் பார்த்தேன் அப்படின்னு சொல்லும்போது அது ரொம்ப செம ஹாப்பியாக இருந்துச்சு. இந்த ஷோவுக்கு அப்புறமா அவங்களுக்கு கிடைச்ச ஒரு ஒரு ரீச்னு ஒன்று இருக்குல்ல, அது வந்து அவங்களுக்கு அது எப்படி இதை ஹேண்டில் பண்ணணும்னே தெரியல. அதே பார்த்துட்டு ஏன்னா ஃபேமிலி மெம்பர்ஸ்லாம் வந்து நம்ம யூடியூப்ல வீடியோ போடுறோம், அதெல்லாம் பார்த்துட்டு கூட அவ்வளோவா இது இல்லை. எங்கள் அம்மாலாம் வந்து எல்லாருக்கும் ஃபோன் பண்ணி டைமோடு அனுப்புவாங்க. இந்த பொண்ணு பார்க்க வரும்போது பாடின பாட்டு கூடமே பழைய பாட்டு தான். அப்பவே நான் கொஞ்சம் யோசிச்சிருக்கணும் என்ன பண்றேன். ஓ, நீங்க பாடுவீங்களா? எங்க அப்பா தான் பாட வச்சாரு. என் பொண்ணு தான் பாடுறது. பொண்ணு பார்க்க வரும்போது பையன் பாடலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு பாட வச்சாங்க. கண்ணத்தின் முத்தத்தின் நீரம் அது காயவில்லையே, கண்களில் எழுந்த கண்ணீர் அது யாராலே. பாட்டு பாடும்போதே அப்ப நான் வந்து வெக்கப்பட்டு இருந்தேன், நல்லா இப்படி கட்டிட்டு இருந்தேன். அப்புறம் எங்க அப்பா வந்து உன்னதான் பார்த்து பாடுறாரு பா. மன்னவனே உண்மையிலேயா பெண் விழியை மூடு, ஆதரவாய் சாய்ந்து விட்டால் ஆரிரரோ பாடு. யார் எவரோ இவள் யார் எவரோ. லைகா ப்ரொடக்ஷன்ஸ் சுபாஸ்கரன் பிரசன்ஸ், சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிப்பில் வேட்டையன் அக்டோபர் 10 முதல் உலகமெங்கும். விசிகா மகளிர் விடுதலை இயக்கம் நடத்தும் மது மற்றும் போதைப் பொருள் ஒழிப்பு மகளிர் மாநாடு அக்டோபர் 2 உளுந்தூர் பேட்டையில். வெல்கம் தமிழ் சங்கம் பிரசன்ஸ் தீபாவளி கொண்டாட்டம் 2024 ஆன் 27th அக்டோபர் இன் லண்டன். மீடியா பார்ட்னர் ரெட் நூல். ஹாய், ரெண்டு பேர் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கோம். ஓகே, ஸோ இப்போ உங்களை பற்றி சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்துட்டு பீப்புளோட ஒன் ஆஃப் தி ஃபேவரட் சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சஸ், அதுவும் கப்புள் இன்ஃப்ளூயன்சஸ் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் முக்கியமாக என்ன ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் அந்த தமிழா தமிழா ஷோவில் நீங்கள் போன அந்த டாபிக், அதில் நீங்கள் வந்துட்டு பேசின விஷயங்கள்னால நீங்கள் ஒரு லைம் லைட்டில் பெருக்கீங்க அப்படின்னு சொல்லலாம் இல்லையா. ஸோ இந்த ரீச் எப்படி இருக்குது எங்களுக்கு? ஆக்சுவலாக நாங்கள் யூடியூப் ஸ்டார்ட் பண்ணி 1.5 இயர்ஸ் தான் ஆகுது. ஸோ அந்த அப்போ இருக்கிற ரீச் வந்து நம்ம யாராச்சும் நம்மளை கேட்பாங்களாப்பா, ஏதாச்சும் நம்ம ஃபோட்டோ செல்ஃபி எடுத்துக்கலாமா, அந்த மாதிரி அந்த அளவுக்குலாம் இன்னும் போகலை. பட் ஆனால் வந்து நான் என் பொண்ணுக்கு வேக்சின் போடுற இடத்துல வந்து ரெண்டு மூணு பேர் வந்து வந்து இந்த மாதிரி உங்களை தமிழ தமிழர் ஷோவில் பார்த்தேன் அப்படின்னு சொல்லும்போது அது ரொம்ப செம ஹாப்பியாக இருந்துச்சு. பிகாஸ் அந்த மாதிரிலாம் எனக்கு ரொம்ப ட்ரீம். ஆக்சுவலாக யாராச்சும் நம்மளை ரெக்கக்னைஸ் பண்ணுவாங்களா பார்ப்பாங்களா அப்படின்னு சொல்லி அது மாதிரிலாம் கேட்கும் போதெல்லாம் செம ஹாப்பியாக இருந்துச்சு. ஓகே, நீங்கள் சொல்லுங்கள் ப்ரோ. ஆக்சுவலாக வந்து அதுக்காக அவங்க வந்து நிறைய எஃபர்ட் போட்டிருக்காங்க. நிறைய யூடியூப் ஸ்டார்ட் பண்ணும்போது கூட வந்து இவங்க வந்து நம்ம இன்னும் ரீச் ஆகலையே அப்படின்ற, நான் வந்து ஸ்லோவாக கிராஜுவலாக எல்லாமே போகும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஆனால் வந்து அவங்க அப்போ கூட வந்து 1 இயர் ஆகுது, இன்னும் கூட நம்ம ரீச் ஆகாத மாதிரி இருக்குது, இல்லை இல்லை ஸ்லோவாக தான் மூவ் ஆகும், நீ கவலைப்படாது அப்படின்னு சொல்லி நிறைய தடவை பாசிட்டிவ் இன்டென்ட்டாக கூட்டிகிட்டு போயிருக்காங்க. ஆனால் இந்த ஷோவுக்கு அப்புறமா அவங்களுக்கு கிடைச்ச ஒரு ஒரு ரீச்னு ஒன்று இருக்குல்ல, அது வந்து அவங்களுக்கு அது எப்படி இதை ஹேண்டில் பண்ணணும்னே தெரியல. ரொம்ப சந்தோஷத்தில் ரொம்ப வீட்லேயே கூட ரொம்ப அப்படியே அதே பார்த்துட்டு இருக்காங்க. ஃபேமிலி மெம்பர்ஸ்லாம் வந்து நம்ம யூடியூப்பில் வீடியோ போடுறோம், அதெல்லாம் பார்த்துட்டு கூட அவ்வளோவா இது இல்லை. தமிழ் ஏய் உன்னை நான் டிவியில் பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மாலாம் வந்து எல்லாருக்கும் ஃபோன் பண்ணி டைமோடு அனுப்புவாங்க, லிங்கோட டைமோடலாம் அனுப்புவாங்க, இந்த மாதிரி இந்த டைமில் வருது பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் அனுப்பும்போது அது கொஞ்சம் பார்க்கறதுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஓகே, அண்ட் அந்த டாப்பிக்கே வந்துட்டு ட்ரெண்டு கிழக்கும் மனைவிகள் வர்சஸ் ட்ரெண்டுக்கு வர மறுக்கும் கணவர்கள் இல்லையா. வீடியோஸ்லாம் பார்க்கும்போது அவர் ட்ரெண்டில் இருக்கிற மாதிரி அதெல்லாம் வந்து நான் பண்ண வச்சேன் அவரை. ஸோ வரவே மாட்டார், வீடியோஸ் எதுக்குமே வர மாட்டார். அதனால அதுல ஷோல கூட நான் வந்து அவரை கிழவர்னு கூப்பிட்டதுக்கு ரீசனே வந்து அப்படிதான். இந்த கார்ல நாங்க எங்க ஃபேமிலியா ட்ரிப் போனோம் அப்படின்னா கூட வந்து இந்த 80s 90s அதெல்லாம் போட மாட்டாரு. 70s 80s போடுவாரு, இந்த எஸ்பிபி சார் அப்புறமா இளையராஜா சார் சாங்ஸ் தான் எப்பவுமே, அந்த 3 hoursமே அந்த சாங் தான் ஓடும், நான் தூங்கிடுவேன். போடுறதுக்கு ரீசன் என்னன்னா வந்து ஒரு நல்லா இருக்கும் அப்படின்றத விட ஒரு 90s கிட்டவே வளர்ந்த போது அப்பாவும் இந்த மாதிரி கேட்பாங்க, அம்மாவும் இந்த மாதிரி கேட்பாங்க, தாத்தா பாட்டிங்களா அந்த மாதிரி கேட்டு அந்த மாதிரி வளரும் போது நமக்கு வந்து அது மட்டும்தான் பிடிக்கும்னு கிடையாது, அந்த வித சாங்ஸும் பிடிக்கும், இப்ப இருக்கிற டுகேல இருக்கிற சாங்ஸும் நமக்கு பிடிக்கும். அதுவும் இல்லாம ஏறி உடனே தூங்குற 5 நிமிஷம் இங்க அண்ணனங்களை ஏறி பாடியில தூங்குறவங்களுக்கு எதுக்கு என்ன பாட்டு போனா என்ன பாட்டு போடுறதுனாலதான் நான் தூங்குறேனே, இல்லைன்னா அவங்க முழிச்சிருவாங்க. இல்ல, என்ன பொண்ணு பார்க்க வரும்போது பாடின பாட்டு கூடமே பழைய பாட்டு தான். அப்பவே நான் கொஞ்சம் யோசிச்சிருக்கணும் என்ன பண்றேன். ஓ, நீங்க பாடுவீங்களா? ஆக்சுவலா நான் வந்து என்னோட வைஃப்க்காக நான் பாடணும். ஆக்சுவலா வந்து அது ஒரு எங்க அப்பா தான் பாட வச்சாரு. என் பொண்ணு தான் பாடுறது. பொண்ணு பார்க்க வரும்போது பையன் பாடலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு பாட வச்சாங்க. ஆக்சுவலா ஜாலியா போச்சு.
யாரும் அவங்க வந்து நான் வந்து ப்ரிப்பேர்டாக இல்லை, நானும் வந்து ரொம்ப நர்வஸாக தான் இருந்தேன். இவங்களை பொண்ணு பார்க்க வரும்போது நர்வஸாக தான் இருந்தேன். அப்புறம் இவங்க வர இவங்க வரதுக்கு நான் இவங்க வந்து உட்காந்துட்டாங்க. உட்காந்துக்கப்புறமா பொண்ணுக்கு பாட தெரியுமா அப்படின்ற மாதிரி கேட்டவுடனே, இல்லை அதுக்கு பையனை பாட்டுமே அப்படின்னு சொல்லி மாமனார் கேட்டவுடனே டக்குன்னு நான் இல்லைன்னு சொல்லலை, ஒரு கெத்து இருக்குல்ல. அப்போ இவங்க அப்பா அம்மாவுமே என் பையன் நல்லா பாடுவா அப்படின்னு வேற என்ன வர டக்குன்னு ஒரு புள்ளியில தள்ளி விட்டாங்க. எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. சரி ஓகே பாடிதானே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சரி பாரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நேரம் எல்லாரும் வெயிட் பண்றது. என்ன பக்கம் வந்து திரும்பிட்டாங்க, என்னடா எல்லா கேமராவும் ஸ்லோவா நம்ம பக்கம் திரும்புதுன்ற மாதிரி திரும்பினோடனே சரி ஓகே பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாடு. அதுவும் ஒரு என்ன சத்தம் இந்த நேரம்னு ஒரு பாட்டு பாங்க. அது போய் அந்த பாட்டு வந்து இல்ல ஆ அப்படின்றாங்க. ஆனா எனக்கு இல்ல இப்ப கூட ஏதாச்சும் ஒரு பாட்டு பாடும் அப்படி சொன்னா கூட வந்து பழைய காலத்து பாட்டு தான், அதான் அந்த பழைய சாங்ஸ் தான் பாடுவாரு. புதுசா ஏதோ கொஞ்சம் கெத்தா ஏதாச்சும் போட்டாதானே நம்மளுக்கும் கொஞ்சம் நல்லா இருக்கும். இப்ப இருக்கிற லிரிக்ஸ் எல்லாம் வந்து டிஃபரெண்டா ரொம்ப டஃபா இருக்கு. சோ அப்ப இருக்கிற லிரிக்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப அதுல நம்ம லிரிக்ஸா கேட்கணும்னு அவசியமே கிடையாது. அம்மா அப்பா அடிக்கடி ரேடியோல கேட்பாங்க, டிவியில் வரும். ஸோ அந்த மாதிரி வரும்போது நார்மலாக அப்படியே பரிச்சயமானதுனால டக்குன்னு டு கோ அப்படி ஒரு பாட்டு பாடணும்னா டக்குனு அதான் ஞாபகம் வருது. இப்போ நீங்கள் இவ்வளோ சொன்னீங்க இந்த மாதிரி தான் வந்துட்டு பொண்ணு பார்க்க வந்த இடத்துல ஆச்சுன்னு பாட்டு பாடிடுங்களே, அங்கே என்ன பாட்டு பாடினீங்களோ அன்னைக்கு நான் வந்து இப்போ நீங்கள் சொன்ன உடனே எனக்கு டக்குன்னு ஞாபகம் வருது, அதுதான் வேற எந்த பாட்டும் ஞாபகம் வரல. அன்னைக்கு நான் என்ன பாட்டு பாடணும் அந்த பாட்டை நான் பாடுறேன். கன்னத்தின் முத்தத்தின் நீரம் அது காயவில்லையே, கண்களில் எழுந்த கண்ணீர் அது யாராலே, கண்ணியின் கழுத்தை பார்த்தால் மனமாகவில்லையே, காதலன் மடியில் பூத்தால் ஒரு பூ போலே, மன்னவனே உன்மிழியால் பெண் விழியை மூடு, ஆதரவாய் சாய்ந்து விட்டால் ஆரிரரோ பாடு, யார் எவரோ இவள் யார் எவரோ பதில் சொல்வாயாரோ. ஓ மை காட், நோ வண்டர் அவங்க உங்களுக்கு சொல்லிட்டாங்க. நீங்க இப்போ அவர் பாடினார்ல பதிலுக்கு ஏதாவது சொல்லுங்க. அழகா பாடா பாடுங்க மிஸ்டர் கிழவன், எனக்கும் தெரியும் எதுக்காக அப்படி சொல்றாங்க. அதனால எனக்கு என்னோட வைஃப் சந்தோஷமா தான் எனக்கு அதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம். மத்தவங்க கூப்பிட்டா தான் எனக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும், பட் அவங்க கூப்பிட்டா எனக்கு வந்து ஒரு பிரச்சனையும் கிடையாது. உங்களை எப்படி சொல்லி கூப்பிடுறாங்க, இன்ஃபேக்ட் ரொம்ப மரியாதையா ரெஸ்பெக்ட்ஃபுல்லா கிழவர் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. நீங்க வந்துட்டு அவங்கள இந்த மாதிரி ஏதாவது செல்ல பேர் வச்சு கூப்பிடுறீங்களா? ஆக்சுவலா வந்து அவங்களுக்கு நான் நிறைய பேர் வச்சிருக்கேன். பொட்டுன்னு கூப்பிடுவேன், ஆக்சுவலா டூடுன்னு கூப்பிடுவேன். இதுல ஒரு இன்னொன்று இருக்கு, எங்களோட யூடியூப் சேனல் கூட பூபு டூடு கப்பல்ஸ் இருக்கும். ஸோ அது எதுலேருந்து அரைஸ் ஆச்சு அப்படின்னா வந்து இவங்க என்னை வந்து பூபுன்னு கூப்பிடுவாங்க, நான் அவங்கள டூடுன்னு கூப்பிடுவேன். ஆக்சுவலாக அது வந்து அது ஒரு காமிக் கேரக்டர் மாதிரி, அது பார்த்துருப்பீங்க ஒரு டெடிபேர், குட்டி டெடிபேர் இருக்கும், அந்த டெடிபேரோட சண்டை போட்டுப்பாங்க, அந்த மாதிரி காமிக் கேரக்டர். ஸோ அதை வச்சு தான் பண்ணோம். ஸோ வந்து ஏன் நம்ம அப்படியே ஸ்டார்ட் பண்ணுவோம், ஏன் அப்படியே பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அப்போவே நாங்கள் வந்து எங்கள் என்கேஜ்மெண்ட் ரிங்கில் வந்து அதை அந்த ரிங்கில் காவ் பண்ண மாதிரியே பூபு டூடுன்னு டூடு அப்படின்னு சொல்லி காவ் பண்ண மாதிரியே இருக்கும். ஸோ அதை வந்து டூடுன்றது நான் போட்டிருப்பேன், பூபுன்றது அவங்க போட்டிருப்பேன். பட் ஆனால் இது வந்து மேரேஜ் ஆகிற வரைக்கும் தான் அந்த பேர் வச்சு, அதுக்கப்புறம் மேரேஜ் எனக்கு தாலி கட்டின அடுத்த செகண்ட்ல இருந்தே நான் அவர் ஹஸ்பண்ட் தான் கூப்பிடுறேன். இப்ப வரைக்குமே ஹஸ்பண்ட் ரொம்ப தூரத்துல தான். இன்னொரு விஷயம் என்னன்னா, ஒரு ஒரு 4 டேஸ் முன்னாடி ஒரு ஷாப்ல கூட நடந்தது என்னன்னா, இவங்க நேத்துக்கு ஒரு நேத்துக்கு முந்தநேத்து பாத்தீங்களா, முந்தநேத்துன்றது நேத்துக்கு நேத்துக்கு இதெல்லாம் தான் பண்ணா இருக்கு இவங்க கிட்ட. ஆனா இது இந்த மாதிரி விஷயம் தான் எனக்கு இவங்க கிட்ட வந்து ஈர்த்த ஒரு விஷயம். ஸோ இதெல்லாம் பார்த்துதான் நான் அவங்களை வந்து எனக்கு வந்து ரொம்ப இம்ப்ரெஸ் ஆன ஒரு விஷயமா இருந்தது. ஸோ பிளான் பண்ணி லவ் அந்த மாதிரிலாம் இல்லை, லைக் இவங்க வந்து பண்ற சின்ன சின்ன விஷயம் எல்லாம் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சு. ஸோ அதுவே எனக்கு வந்து இப்போ வரைக்கும் கூட அது எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயமா இருக்கு. ஸோ இன்னமும் அவங்க அப்படியே இருக்காங்கன்றதுக்கு நான் தான் அவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். ஸோ மாறாம இன்னமும் அப்படியே அவங்க அப்படியே இருக்காங்க. ஸோ அந்த ஷாப் கிட்ட என்ன நடந்துச்சு அப்படின்னா, தூரமா கொஞ்சம் தூரமா இருந்தேன், ஹஸ்பண்ட்னு கூப்பிட்டாங்க, வீட்டில் கூப்பிட்ற மாதிரி டக்குன்னு கூப்பிட்டாங்க. ஒரு அங்க நான் அவங்க நானும் போயிட்டு ரெஸ்பாண்ட் பண்ணேன், ஏன்னா எங்களுக்கு அது புதுசு இல்லை, எனக்கு அது புதுசு. டக்குனு போய் ரெஸ்பாண்ட் பண்ண உடனே அவர் அங்கிள் வந்து டக்குன்னு வந்து, 63 வருஷம் ஆகுது இந்த மாதிரி ஒரு விஷயம் கேட்டு அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு லாங்குவேஜ் கேட்டு அப்படின்னாரு. என்ன லாங்குவேஜ் அங்கிள் புரியல, அவர் ரொம்ப சீரியஸா பேச நினைச்சு, ஏன்னா அவ்வளவு க்ரௌட் அந்த இடத்துல. உடனே வந்து அவர் என்ன பண்ணிட்டாரு, ஹஸ்பண்ட்னு சொல்லி அப்படின்னு உடனே எனக்கு ரொம்ப சிரிப்பு வந்துச்சு. அவங்க போய் பக்கத்துல இருக்காங்க, அவங்க பாக்குறாங்க. That is so cute. நீங்கள் வந்துட்டு க்யூட் கப்புள்ஸாக தெரியுறீங்க என் கண்ணுக்கு ஆக்சுவலி. அண்ட் இப்போ நீங்கள் நிறைய சொன்னீங்க இல்லையா, எனக்கு வந்துட்டு ஒரு மெயின் டவுட் என்னன்னா, லவ் மேரேஜா அரேஞ்ச் மேரேஜா? இந்த லவ் மேரேஜ் டிபிக்கல் க்வெஸ்சன் இது, அதுக்கு ஆன்சர் இவங்களே சொல்லுவாங்க. எங்கள் மேரேஜ் வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டடான மேரேஜ் தான்.
இவரோட தங்கச்சி வந்து என்னோட ஃப்ரெண்டு, காலேஜ் ஃப்ரெண்டு. ஸோ அப்ப லவ் மேரேஜ் கரெக்டா? இல்ல, அப்படிதான் இல்ல. இவர் வந்து அவங்க தங்கச்சியும் இவரு அப்புறம் இவரோட அப்பா மூணு பேரும் வந்து தங்கச்சியோட மேரேஜ்க்கு இன்விடேஷன் வைக்கிறதுக்காக வீட்டுக்கு வந்தாங்க. ஸோ அப்போ வந்து அம்மா இல்லை, நானும் அப்பா மட்டும் தான் வீட்டில் இருந்தோம். ஸோ அந்த டைமில் வரும்போது அந்த டைமில் வந்து எனக்கு இந்த மாப்பிள்ளலாம் பார்த்துட்டு இருக்க டைம் எனக்கு. ஸோ சரி, காஃபி போடுறதுக்காக உள்ளே போயிருந்தேன். அப்போ வந்து எங்கள் அப்பா வந்து இவரோட அப்பா கிட்ட, இது உங்களுக்கு தெரிஞ்ச ஏதாவது பையன் இருந்தால் சொல்லுங்கள், பொண்ணு பார்த்துட்ருக்கோம், சரி மாப்பிள்ளை பார்த்துட்ருக்கோம், மாப்பிள்ளை பார்த்துட்ருக்கோம், சரி சரி விடுங்க விடுங்க, மாப்பிள்ளை பார்த்துட்ருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் பேசுறப்ப காஃபிலாம் கொடுத்துட்டு அப்புறமா நைட்டு வந்து இவர் எனக்கு ஆக்சுவலாக முன்னாடி வந்து லொக்கேஷனுக்காக என்னோட நம்பர் எனக்கும் இல்லை, ஒரே ஒரு கனெக்டே வந்து அதுதான். அதுக்கு முன்னாடி நம்மளை பார்த்துருக்கோம், லொக்கேஷனுக்காக வந்து என் நம்பர் வாங்கினாரு, நான் லொக்கேஷன் சென்ட் பண்ணேன். அப்புறம் வீட்டுக்கு இவர் காஃபிலாம் குடிச்சிட்டு பேசிலாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு போயிட்டாங்க. போயிட்டு அப்புறமா எனக்கு என்னமோ பொண்ணு பார்க்க அதுக்கப்புறமா வந்து இவர் வந்து எங்க வீட்டுக்கு வந்தாரு, இவர் மட்டும் வந்தாரு. வந்துட்டு எங்க அப்பா கிட்ட இந்த மாதிரி எனக்கு உங்க பொண்ணு பிடிச்சிருக்காங்க, கல்யாணம் பண்ணி கொடுக்குறீங்களா அப்படிங்கிற. ஆக்சுவலாக எங்கள் அப்பா வந்து சின்ன வயசுல இருந்தே எனக்கிட்டயோ எங்கள் அம்மாக்கிட்டயோ என்ன சொல்லியிருக்காருன்னா, என் பொண்ணுக்காக ஒரு ராஜகுமாரா வருவான், வந்து பொண்ணு வந்து அங்கிள் என் பொண்ணு பிடிச்சிருக்கு, என் பொண்ணு கொடுங்க அப்படின்ட்டு. இது வந்து உண்மையாகவே சொல்லியிருக்கு எங்கள் அப்பா சொல்வார் எப்பவுமே. ஸோ இவரும் அதே மாதிரி கார்லேருந்து இறங்கி வந்து இந்த மாதிரி அங்கிள் உங்கள் பொண்ணு பிடிச்சிருக்குன்னு சொன்னோடனே எங்கள் அப்பாவுக்கு அது ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு. ஹாப்பி பயங்கரமாக ஸ்கோர் பண்ணிட்டேங்க. ஆமாம், எங்கள் அப்பாவை ரொம்ப கரெக்ட் பண்ணிட்டாரு. ஆக்சுவலாக வந்து எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. சரி, அட்லீஸ்ட் வந்து ஏதாவது தனியாக எதுவும் பண்ணணும் அப்படின்றதான் இல்லை கிடையாது. ரொம்ப அம்மா அப்பா அப்படின்ற தெரியும். அதுவும் அப்புறமா வந்து போயிட்டாரு. அப்போ சொல்லிட்டு எங்க அப்பாக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. அப்புறம் எங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் யார்கிட்டயுமே எங்க அப்பா கன்சல்ட் பண்ணவே இல்லை, இந்த மாதிரி பாக்குறேன் அப்படின்ட்டு. இவர்கிட்ட டைரக்டா எங்க அப்பா வந்து, போ உங்க அப்பா அம்மா கூட்டிட்டு வாப்பா அப்படின்ட்டு சொல்லிட்டாரு. அப்புறம் வந்துட்டோடனே வேற யார்கிட்டயுமே எங்க அப்பா வந்து ஷேர் பண்ணல, இந்த மாதிரி பாக்குறேன் பாத்திருக்கேன் அப்படிலாம் சொல்லவே இல்லை. அதுக்கப்புறமா வந்து இவங்க பொண்ணு பார்க்க வந்தாங்க. வரும்போது எனக்குமே, அப்பா என்கிட்ட நீ கேட்கவே இல்லையப்பா அப்படின்னு சொல்லி, அந்த மாதிரிதான் எங்க அப்பா. பட் ஆனால் நான் ரொம்ப லக்கின்னு தான் சொல்லணும், இது வரைக்கும் நான் என் ஹஸ்பண்டுக்கு நான் சமைச்சு போட்டது கிடையாது, எதுவுமே பண்ணது கிடையாது. இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன, அப்படி தான் இங்கே நான் மேரேஜ் நடந்து முடிஞ்சிருச்சு. ரொம்ப ஹாப்பியாக முடிஞ்சிருச்சு, ஹாப்பி கப்பிள்ஸ் இப்போ நாங்கள். அப்புறம் வந்து இப்போ வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, என்னோடய ஹஸ்பண்ட் மேரேஜ் ஆகி 1 month கூட, 3 years ஆகுது இப்போ எங்களுக்கு. 1 year கூட, 1 month கூட வந்து என் மாமியார் வீட்டில் ஃபுல்லாக நான் இருந்ததே இல்லை. நான் வந்து இவர் என் ஹஸ்பண்ட் எனக்கு எங்கள் அம்மாவை பார்க்கணும் போல இருக்குது, வாங்க கூப்பிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்பப்போ கூப்பிட்டு போவார். 1 week 2 weeks அந்த மாதிரி கூப்பிட்டு போவார். அப்புறமா நான் வந்து, ஹஸ்பண்ட் நான் வரல, நான் இங்கேயே இருக்கேன், இங்கேயே இருக்கலாமா நம்ம அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோடனே, இப்போ இந்த 3 years எங்கள் அப்பா அம்மா வீட்டில் தான் நாங்கள் இருக்கோம். ஏன்னா வந்து இவங்க வந்து எனக்கு கஷ்டப்படுறது எனக்கு சும்மா பிடிக்கல. ஏன்னா என்னை நம்பி வந்த ஒரு பொண்ணு, என்னால் இந்த பொண்ணு கஷ்டப்படக்கூடாது, அவங்க நார்மலாக அவங்களே கஷ்டப்பட்டாலும் எனக்கு ரொம்ப கஷ்டமாகும். ஸோ என்னால் இவங்க கஷ்டப்படக்கூடாதுன்ற ஒரு ரீசன்னால நான் யோசித்தேன், சரி ஓகே என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரி. 2-3 தடவை இவங்க அழுகும் போது எனக்கு ஒரு மாதிரி இருக்கும், ஏன் போயிடுவாங்க, தனியாக தான் இருப்பேன் போய் எனக்கு. அது ஒன்று, இப்போ நான் வந்து எங்கள் அப்பா அம்மா இது வரைக்கும் நான் பிரிஞ்சு இருந்ததே இல்லையா. ஸோ அதனால வந்து எனக்கு அது ரொம்ப புதுசாக போனதுனாலயோ என்னமோ, அது எனக்கு அங்கே இவங்க வீட்டில் போனாலே எனக்கு அழுகும், அம்மா அப்பா பார்க்கணும், ப்ளீஸ் கூட்டிகிட்டு போயிடுங்க அப்படின்ட்டு அந்த ஒரு இது வந்ததுனால இவர் என் கூட பேக், எல்லா இவரோட ட்ரெஸ் பீரோ எல்லாமே பேக் பண்ணி வந்துட்டாரு. அதே மாதிரி கன்வின்ஸ் பண்ணுவேன், நைட் ஆனால் கன்வின்ஸ் பண்ணுவேன், ஒரு ஆஃப்டர்நூனோ ஈவினிங்கோ அந்த டைம்லலாம் சீக்கிரமாக வரும்போது கன்வின்ஸ் பண்ணுவேன். ஒன்றும் இல்லை, இதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, எல்லாருக்கும் இது நடக்கிறது தான் அப்படின்னு சொல்லி கன்வின்ஸ் பண்ணுவேன். ஆனால் ஓகேவாக இருப்பாங்க, இவங்களை கொண்டு போயிட்டு வெளியில் எங்கெல்லாம் கூட்டு போகிறது ஓகே, அந்த டைமில் ஓகேவாக இருப்பாங்க. மறுபடியும் அந்த தூங்கி எழுந்திரிச்சா வேதாளம் முருங்கை மரம் ஏற மாதிரி சேம் அதே மாதிரி சோகமாக இருப்பாங்க. ஓகே பாய் நான் போயிட்டு வரேன் அப்படின்ற மாதிரி இருக்கும்போது ஒரு நார்மலாக எதிர்பார்க்குற விஷயம் தானே. நார்மலாக வந்து போயிட்டு வரேன் அப்படின்ற போது ஓகே போயிட்டு வாங்க சொல்லணும், அப்படி இருப்பாங்க. ஏன் அப்படின்னு கேட்டா அதுக்கும் இருக்க மாட்டாங்க. சோ எல்லாமே அவங்க அதிலேயே சாதிச்சிருவாங்க. சோ நம்ம தான் வந்து அவங்க சொல்லவும் மாட்டாங்க. இப்போ வரைக்கும் கூட ஏதாவது கோபமான விஷயமா ஏதாவது விஷயம்னா சொல்ல மாட்டாங்க, அவங்க வாயை திறந்து சொல்லவே மாட்டாங்க.
அந்த என்ன என்ன ஆன்சரோ என்ன கொஸ்டினோ அதை நம்ம தான் வந்து ஃபில்டர் பண்ணி எத்தனை கொஸ்டினோ என்னன்னு சொல்லி நம்ம தான் கேட்கணும். அதில் ஒரு ஓகே அப்படின்னா தலையாட்டுவாங்க அவ்வளோதான். இங்கே இருக்க பிடிக்கலையா அப்படின்னு சொல்லி ஒரு 99th கொஸ்டினை அதை கேட்டோம் அப்படின்னா மாமியார் மாமனார் வந்து சொல்லுவாங்க வந்துருங்க, யாராச்சும் ஏதாச்சும் நினைச்சுப்பாங்க, தப்பா நினைச்சுப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. யாருமே ஏதாவது பேசுறவங்க பேசிட்டுதான் இருக்காங்க. எங்க அப்பா எப்பவுமே சொல்றாரு, யாராச்சும் பேசினா கூட அதெல்லாம் நீங்க இந்த கால வாங்கி அப்படி தூக்கி போட்டுருமா, ஏமா நீ அதை கிட்ட. எங்க மாமனார் மாமியிட்ட கூட அதை பத்தி கேட்டா கூட அவங்க வந்து அது அவங்களே டேக்கிள் பண்ணிப்பாங்களே தவிர எங்க கிட்ட சொன்னா பசங்க ரொம்ப மனசு வசப்படுவாங்கன்னு சொல்லிட்டு சொல்ல கூட மாட்டாங்க. இப்ப இந்த 3 இயர்ஸ் ஆகுது, 3 இயர்ஸ் வரைக்குமே ஹஸ்பண்டை வந்து மாப்பிள்ளையா அந்த மாதிரி எல்லாம் பாதல, ஒரு பையன், அவங்க வீட்டுல ஒரு பையன் அந்த மாதிரிதான் இப்ப வரைக்குமே அவங்க ட்ரீட் பண்றாங்க. சோ அது எனக்கு ரொம்பவே எல்லாத்துலயுமே நான் லக்கி தான் அந்த விஷயத்துல எல்லாம். நானும் ரொம்ப லக்கி ஆக்சுவலா வந்து அத்தை மாமான்றது அப்படி கிடைச்சது எனக்கு ரொம்ப ரொம்ப. ஏன்னா சொல்லுவாங்க, சில பேர் சொல்லுவாங்க நீங்க எவ்வளவு நாள் இருந்தா ஒரு 1-2 வீக் வந்து வேற ஒருத்தவங்க வீட்டுல இருந்தீங்கன்னா நீங்க என்ன எப்படி இருக்கும், ஒரு ஒரு அன்கன்ட்ரோல் ஃபீல் வரும், ஒரு சில விஷயம்லாம் யூஸ் பண்ண முடியாது, போக முடியாது, வர முடியாது அப்படின்ற மாதிரி இருந்தது. ஸோ அந்த டைம்லலாம் வந்து இவங்க எனக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருப்பாங்க. ஒன்றும் இல்லைப்பா அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா அப்படின்ற மாதிரி இருப்பாங்க. எனக்கு அந்த கம்ஃபர்ட் அவங்க எங்கள் அத்தை அம்மா கொடுத்ததுனால எனக்கு அவங்களுக்கு தான் ஆக்சுவலாக இந்த பிளாட்ஃபார்மில் அவங்களுக்கு தான் நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா இவ்வளோ நாள் இருக்கிறதுக்கு எங்ககிட்ட எதுவும் சொன்னதுக்கிட்ட எதுவும் கேட்டதும் கிடையாது. ஸோ இப்போ கூட தைரியமாக என் குழந்தைய அவங்க கிட்ட விட்டுட்டு வந்திருக்கோம் அப்படின்னா பொண்ணு பார்க்க வந்தப்போ பாட்டு எல்லாம் பாடினப்போ நீங்க வந்துட்டு யோசிச்சீங்களா இவர் ட்ரெண்ட்லயே இல்ல, நம்ம கல்யாணம் பண்ணுவோமா மாட்டோமா அந்த மாதிரி யோசிச்சீங்களா, எப்படி இருந்துச்சு அவங்க ரியாக்ஷன் என்ன? நான் வந்து அவர் பாட்டு பாடும் போதே அப்ப நான் வந்து வெக்கப்பட்டு இருந்தேன், நல்லா இப்படி கட்டிட்டு இருந்தேன் எல்லாம். அப்புறம் எங்க அப்பா வந்து உன்னதான் பார்த்து பாடுறாரு பாரு அப்படின்னு சொல்லும் போது வெக்கப்பட்டு இப்படியே திரும்ப திரும்பி பார்த்தேன். சோ அந்த அதுதான் இவரு அப்ப கூட வந்து பூ போட்ட ஷர்ட்டு இந்த செக்டு ஷர்ட்டு இந்த மாதிரிதான் அதான் அப்படி நல்லா சப்பையா வாரி தலைய அந்த மாதிரிதான் வந்தாரு. அப்பவே பார்க்கும் போது என்ன இப்படி இருக்காரு ஒண்ணும் இல்ல, அன்னைக்கு வந்து தலை குடிச்சதுனால ரொம்ப ஒரு மாதிரி இருந்தது. பட் ஆனா அன்னைக்கு கண்டிப்பா நான் பழமாதான் இருந்தேன், அதான் உண்மை. எனக்கு என்னன்னு தெரியல, அப்படிதான் இருந்தேன் நான், ஃபீல் ஆகி அப்படிதான் இருந்தது. அதுக்கப்புறமா வந்து எனக்கு ஃபுல்லா டோட்டலா மாத்திட்டேன் நான், நிறைய எனக்குள்ள டிராஸ்டிக் சேஞ்சஸ், என்னோட பிஹேவியர் எல்லாமே வந்து சேஞ்ச் ஆச்சு, என்னோட ரொட்டீன் எல்லாமே சேஞ்ச் ஆச்சுங்க. ரீசனா எல்லாமே வந்து என்னோட வைஃப் தான். கல்யாணம் புதுசுல வந்து பேசுவாரு, நான் என்ன சரி நல்லதோ நான் ஏதோ தெரியாதது வந்து கேட்பேன், சரி சொல்லிடுவாரு டக்குன்னு பார்த்தா ஒரு 1 ஹவர் பேசுவாரு. எங்க அப்பா மாதிரியே பேசுவாரு, ரொம்ப லெந்தா நம்மளுக்கு புரியவே, ஓ அப்படியா சரி சரி. நானும் அந்த 1 ஹவர் தலை இப்படி இப்படி ஆட்டிட்டு இருப்பேன், அது ஃபுல்லா அப்படி பேசிட்டே இருப்பாரு, கேட்ட மாதிரியே பேசிட்டு இருப்பாரு. சோ ஓகே, வைஃப்க்கு இது பிடிக்கல. சோ நம்ம ஒன்னு நம்ம அவங்களுக்கு சேஞ்ச் ஆகணும், இல்ல அவங்க நமக்கு அடாப்ட் ஆகணும், ரெண்டு ஒன்னு. சோ அடாப்ட் ஆற விஷயம் ரொம்ப கஷ்டம். சோ சேஞ்ச் ஆகி பாக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஏன் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் சேஞ்ச் ஆகிற ஒரு 100%ல 90% குறைஞ்சிருக்கு, 90 இல்ல 5% குறைஞ்சிருக்கு. இப்போ பேசினாலும் பேசிட்டே பெருசா பேசுவாரு. நீங்க வந்துட்டு ஒரு விஷயம் மென்ஷன் பண்ணீங்க, இந்த மாதிரி அவங்க சமைச்சது இல்ல அப்படின்னு. ஒரு சில நாள் வந்து அவங்க அவைலபிளா இல்ல, வீட்டுல இல்ல, ஊர்ல இருக்காங்க, அவுட் ஆஃப் ஸ்டே இருக்காங்க அப்படின்ன போது அப்ப வந்து சொல்லிட்டு போயிடுவாங்க, நீ தான் சமைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. இந்த மாதிரி எப்படிதுமா இருக்கும், அப்பா நான் வந்து சமைய பண்ணா இருக்க போது அப்படின்னு நினைப்பேன். நானும் என்னோட இவங்க தம்பி மச்சான் நாங்க ரெண்டு பேரும் பாத்துப்போம். நாங்க ரெண்டு பேரும் பாத்துக்கிறது என்னன்னா, ஓகே நாளைக்கு அப்போ ஒரு ஃபன் இருக்கு, இல்லை என்னைக்கு அவங்க ஊருக்கு போனவங்க ஃபன் இருக்குன்னு சொல்லிடுவாங்க. இந்த அவங்க இதெல்லாம் பண்ணிடுவாங்க, இதெல்லாம் பண்ணிடுமா, இதெல்லாம் பண்ணிடுமான்னு எல்லாமே தெரியவா வேணும்னா ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்லேருந்து எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டு போயிடுவாங்க. எடுத்து போட்டு சமைக்கணும், சமையல் கூட இல்லை, லைக் ஹீட் பண்ணுற மாதிரி ஒரு சமையல் மட்டும்தான் வச்சுட்டு போயிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி சேம் அதே மாதிரி தான் இருக்கும். என்ன ஒன்று நான்வெஜ்ஜோ எல்லா வெஜ்ஜோ நம்ம வாங்கி வந்து செய்யணும், அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ அது செய்யும் போதே இவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, செய்யறேன்னு சொல்லிட்டு நைட்லாம் படுத்துருவாங்க, எல்லாம் பண்ணிடுவாங்க. மார்னிங் வந்து காலைல எழுப்பும் போது மோஸ்ட்டாக இவங்க அவங்க போகிறாங்க அப்படின்னா அதெல்லாம் வீக் எண்டில் தான் போவாங்க, சாட்டர்டே சண்டேஸ் தான் போவாங்க.
ஸோ அந்த டைம்ல பாத்தீங்கன்னா எப்படி இருக்கும்னா எழுந்திரிக்கிறது கொஞ்சம் லேட்டாக தான் எழுந்திரிப்பாங்க. ஸோ வந்து ஒரு 11, 12 அந்த மாதிரி பாப்பா இருக்கிறதுனால நைட் லேட்டாக தூங்குறா அப்படின்னா எழுந்திரிக்குதுன்னா அந்த மாதிரி பிரேக்ஃபாஸ்ட் கிடையாது, டைரக்டா பிரஞ்ச் தான். ஒரு பிரேக்ஃபாஸ்ட் லஞ்சுக்கு இல்லாமல் ஒரு மீடியனா ஒரு டைம்ல ஒரு 12:00 to 12:30 அந்த டைம்ல. ஸோ வந்து ரெடி பண்ணிட்டு இருக்கும் போது ஆரம்பிக்க மாட்டாங்க. சரி ஓகே பண்ணலாம்னே டக்குன்னு நானும் அப்படி இருக்கும்போது எங்க அத்தை மட்டும் போயிடுவாங்க. மாமனார் இருந்தாருன்னா அவரு என்ன பண்ணுவாரு, பொண்ணு கஷ்டப்படுறது பார்க்க கூடாதுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாரு, வேணா வேணா செஞ்சுட்டு உடனே இவங்க உடனே வந்து என்ன பண்ணுவாங்க, ஆஹா அப்படிலாம் கிடையாது இங்க அப்படி சொல்றாங்க, இல்லப்பா நான் செய்வேன்பா எல்லாமே நான் செய்வேன் நீங்க வேற, அதெல்லாம் எனக்கு பிடிக்க பிடிக்காது அம்மா சொல்லிட்டு போயிட்டாங்க நான்லாம் செஞ்சுதான் அவங்க அப்படின்னு சொல்லுவாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு உள்ள பார்த்து அதே போல ஏதாவது ஒரு விஷயம், கிச்சனுக்கு போனா மட்டும் இவங்க போனா வேணும்னு, இப்ப கூட அவங்களா சொன்னதான் எனக்கு தெரியும், வேணும்னு எல்லாத்தையும் எடுத்து டப் டப்னு போடுவாங்களா இல்லன்றது தெரியாது, சமைக்கலாம் பார்த்தவங்க கீழே விடும் அது எப்படினே தெரியாது, அது எடுக்க முடியும் அது வெயிட்டா இருக்குதா, நார்மலாவே அது தூக்குனா ஆட்டோமேட்டிக்கா அது கீழே விழுந்தது, அது என் கையினால கிடையாது அதுக்கு பிடிக்கல போல என்ன, அதனால அது விழுந்துருது. சோ அதனால அது விழுந்தவனே போறது நாம கூட என்ன பண்ணுவோம், ஓகே ஆக்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டா, ஓகே கிராஜுவலா இவன் மூவ் பண்ற சூப்பர் சம் ஆக்டிங்ன்ற மாதிரி நானும் என் மச்சானும் இருப்போம். உடனே மாமனார் இறங்கி ஓடி வந்து என்னாச்சு என்னாச்சு ஏதாச்சு, நான் அதுக்கு தான் சொன்னல நீ சமைக்காத நான் வாங்கி தரேன் உனக்கு போய் வாங்கிக்கலாம் அப்படி சொல்லிட்டு அன்னைக்கு சண்டே ஃபுல்லா காலையில மதியானம் நைட் ஃபுல்லா நான் ஒரு சில டைம்லாம் வெளியில வாங்கி சாப்பிட்டு சமைச்ச மாதிரிலாம் ஆக்ட் பண்ணிருக்காங்க, அதெல்லாம் நடந்துருக்கு. எங்க அம்மா இது பார்த்த உடனே என்ன நினைக்க போறாங்களோ, வாங்கிட்டு வந்து இவர் அந்த சேனல் வழியா கொடுப்பாரு எல்லாம் பார்த்து போட்டுட்டு வச்சுட்டு, பட் ஆனாலும் எங்க அம்மா அடுத்த நாள் அந்த டஸ்ட்பின்ல பார்த்து கண்டுபிடிச்சிருவாங்க என்ன கவர் எங்க இருக்கு அப்படின்னு சொல்ல மண்டையில இருக்கிற கொண்டே அந்த மாதிரிதான். நீங்க ரெண்டு பேர் அடிக்கடி சண்டை போட்டுக்க கூடிய ஒரு விஷயம்னா அது எதுக்காக? லைகா ப்ரொடக்ஷன்ஸ் சுபாஸ்கரன் பிரசன்ஸ், சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிப்பில் பேட்டையன் அக்டோபர் 10 உலகமெங்கும். விசிக மகளிர் விடுதலை இயக்கம் நடத்தும் மது மற்றும் போதைப் பொருள் ஒழிப்பு மகளிர் மாநாடு அக்டோபர் 2 உளுந்தூர் பேட்டையில். வெல்கம் தமிழ் சங்கம் பிரசன்ஸ் தீபாவளி கொண்டாட்டம் 2024 on 27th October in London. மீடியா பார்ட்னர் ரெட் நூல்.